இந்த நாளின் செய்தி திரையிலே பாருங்கள். பேரிங் ஆர் பேர்னிங், தமிழில் போடுங்க. கனியா அக்கினியா, இதுதான் செய்தி. ஒன்று, கனியாக இருக்கணும். கனியாக இல்லைன்னா அக்கினியா, அக்கினிக்குள்ளே போயிடுவோம். இன் இங்கிலீஷ், யூ கேன் பேரிங் ஆர் யூ கேன் பேர்னிங். பயனில்லா விட்டால் அது வெந்து போகும். என்னங்க? பயனில்லா விட்டால் அது வெந்து போகும். கடந்த ரெண்டு நாட்களாக பேசினேன், இன்னைக்கு வித்தியாசமாக பேச விரும்புகிறேன். கவனிங்க, தேவன் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது அதிகாரம், சங்கீதம் 80:8, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீர். நீங்களும் நானும் தான் அது. ஜாதிகளை துரத்தி என்னை நாட்டினீர். எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினீர். என்னை வேறூன்றச் செய்தீர். தேசமெங்கும் என்னை படரச் செய்தீர். உம்முடைய நிழலாலே மலைகளும் உம்முடைய கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாம் படரவிட்டது. கருத்து என்ன தெரியுமா? ஒரு தனி மனிதனை தேவன் கொண்டு வந்து, குடும்பங்களை தந்து, பேரப்பிள்ளைகளை தந்து, அவனை சந்ததியாய் மாற்றுகிற கருத்தை எல்லாம் படிங்க. அந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க, 8வது வசனம், ஒரு திராட்சை கொடி. என்னங்க? ஒரு தனி மனிதன். அது நீங்கள் நானுமா இருக்கலாம். எங்கிருந்து? எகிப்து பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, உலகத்திலிருந்து, உலக சடங்காச்சாரத்திலிருந்து, உலகத்தினுடைய பாவ வழக்கத்திலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, குடியிலிருந்து, தவறான வாழ்க்கையிலிருந்து. அடுத்த வா சொல்கிறது, எப்படி கொண்டு வந்தாராம்? எப்படி கொண்டு வந்தால், ஜாதிகளை என்னை சுற்றியிருந்த அத்தனை சக்திகளும், எனக்கு உலகம் அழும்பின் அத்தனை சக்திகளும், துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. இன்றைக்கு நான் இங்கு நிற்கிறேன் என்று சொன்னால் தேவன் எனக்காக செய்த தியாகம் பெரிது. யோசித்து பாருங்க, எனக்காக செய்த மகத்தான அவருடைய காரியங்கள் பெரிது. என்னை சுற்றியிருந்த அந்தகாரங்கள், ஆதிக்கங்கள், பல நாட்களை, ஒரு ஏறக்குறைய ஒரு வருஷம் என்னோடு கூட கர்த்தர் போராடினார். அவ்வளோ சீக்கிரம் நான் கிறிஸ்துவ அறியவில்லை. ஒரு வருஷம் என் நண்பர் என்னோடு கூட போராடினார், கர்த்தர் போராடினார். ஆண்டவர் 3 முறை நேருக்கு நேராக பேசினார். இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் ஐ நெவர் கமிட்டட் மை செல்ஃப் டு காட். 3 முறை நேரடியாக பேசினார் எங்கிட்ட ஆண்டவர், ஆனால் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கவில்லை. அப்படியானால் என்னை சுற்றியிருந்த அந்த இருள், என்னை சுற்றியிருந்த சத்துரு, அவைகளை துரத்தி என்னை வெளியே கொண்டு வந்தார். தமிழ் புரியுதா? எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ வாழ்ந்த நம்மை இந்த திருச்சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எனக்கு ஒரு இடம். சத்தமாக சொல்லுங்க, ஆமீன். மோசேகிட்ட சொன்னார், உனக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அங்கே வந்து நில்லு. யோசிச்சு பாருங்க, உனக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒரு வேலையை ஆயத்தம் பண்ணி, ஒரு குடும்பத்தை ஆயத்தம் பண்ணி, உனக்கென்று ஒரு தனி ஒரு முத்திரை உன் வாழ்க்கையில் பதித்திருக்கிறார். சொல்லுங்க, என் இடத்தை ஆயத்தம் பண்ணி. சத்தமாக சொல்லுங்க, என்னை வேறு நிற்க செய்தார். எத்தனை புயல் காற்று, எத்தனை சூறாவளி, எத்தனை சுனாமி, எத்தனை அலைகள், எத்தனை ஆழிகள், எத்தனை சமுத்திரங்கள், நிற்கக்கூடாதபடிக்கு இருந்தோம், நிலைநிற்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை வேறு நிற்க செய்தார். எத்தனை பரியாசங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை இகழ்ச்சி, இல்லாததையும் பொல்லாததையும், நம்மை துரத்தின பல தீய சக்திகள், நமக்கு குரோதம் அழும்பின, நம்முடைய நிம்மதியை கெடுத்த, நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்த, ஏன் நம்முடைய ரட்சிப்பை கெடுத்த பல காரியங்கள், மனைவி, புருஷன், பிள்ளைகள், உறவுகள், சமுதாயம், இவையெல்லாம் நம்மை நிலைக்குலை செய்த போது கர்த்தர் நம்மை வேறுன்ற செய்தார். சொல்லுங்க, வேறுன்ற செய்தார். எத்தனையோ நேரங்கள் நீ வாழவே முடியாது, வாழவே இல்லை, இதான் முடிவு என்று சொன்ன வேளையில், இல்லை, உன்னை வாழ வைக்கிற தெய்வம் நான் என்று சொல்லி என்னை வேறுன்றி செய்தவர் கர்த்தர். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னை வேறுன்றி, என்னை படர செய்தவர். ஒரு காலத்தில் பாலைவனமாக இருந்தேன், பட்டமரமாக இருந்தேன், பட்டமரமாக இருந்த என்னை படரும் செடியாக, கொடியாக கர்த்தர் மாற்றினார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
பட்ட மரம், நீ வாழ்வே இல்லை. சொன்னாங்க புரியும், உனக்கு திருமணமே நடக்காது, உனக்கு குழந்தையே பிறக்காது, உனக்கு வேலையே கிடைக்காது, உனக்கு வாழ்க்கையே இல்லை. ஆனால் தேவன் என்னையும் படரச் செய்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது மட்டுமல்ல, என் நிழலாலே அநேகரை மூடினார். சொல்லுங்க, என் நிழலால? சொல்ல மாட்டீங்களா? என் நிழலால? எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ வாழ்ந்து, எப்படியெல்லாம் இருந்து, இந்த நிழலால அநேகரை கர்த்தர் மூடினார். உங்களையும் அப்படி செய்வார். சொல்லுங்க, என் நிழலால சத்தமா அநேகரை கர்த்தர் மறைத்து வாழச் செய்வார். நம்புறீங்களா? யோசித்து பாருங்க, யார் தெரியுமா நானே? நான் பின்னால சொல்றேன், நான் யார் தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாதவன், எதற்குமே பயன்படாதவன். ஆனா தேவன் சொல்றாரு, உன் நிழலால் அநேகரை நான் மூடுவேன். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. 17 வசனம், உன் கொடிகள், உன் சந்ததி, உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், நான் சமுத்திரம் அவைகளை சமுத்திரம் மட்டுமாக நதி மட்டுமாய் படர விடுவேன். எத்தனை பெரிய தேவன் சொல்லுங்க. என்லார்ஜ் மை பவுண்டரிஸ். சத்தமா சொல்லுங்க. முதல் குறிப்பு, என்லைட்டன் மீ, என்னை பிரகாசிக்க செய்த தெய்வம். நம்பர் டூ, என்லார்ஜ் மீ, என்னை படரச் செய்த கர்த்தர். என்ன சொல்லுங்க? என்லைட்டன் மீ, எனக்கு வெளிச்சத்தில் கொண்டு வந்த கர்த்தர். யோசித்து பாருங்க, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், வேரூன்றி இருக்க செய்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த வேர் இல்லாதனால தான் சின்ன கஷ்டம் வந்தாலும், சின்ன பாடுகள் வந்தாலும், சின்ன போராட்டம் வந்தாலும் நிற்க முடியல. எனக்கு தெரியும், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், பட் ஸ்டில் வி ஆர் ரூட்டட் இன் காட். சொல்லுங்க, அவருக்குள்ளே வேரூன்றி இருக்கிறேன். அதனால தான் எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும், கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் நிழலானீர். எத்தனை இடர்கள் வந்தது, இல்லாமை, வறுமை, வாழ்க்கையில கடன் பிரச்சனை, அவமானங்கள், ஆனாலும் கர்த்தர் வேறொன்று செய்தார். சொல்லுங்க, சலனங்கள் வந்தது, சபலங்களும் வந்தது. தமிழ் புரியுதா? சலனங்கள் வந்தது, சபலங்களும் வந்தது, ஆனால் கர்த்தர் வேறொன்று செய்தார். சொல்லுங்க, படரை சொல்லுங்க, மூடினார். சொல்லுங்க, நிழலால் அநேகரை. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை கொண்டு அநேகரை கொண்டு நிழல் தருவீராக, அநேகருக்கு நிழல் தர ஒரு மரமாய் நான் மாறுவேனாக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படி ஆன மக்கள் இங்க இருக்கிறீங்க. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் தேவன் மறப்பதில்லை. சொல்லுங்க, அநேக நிழலா இருப்பேன் சொல்லுங்க. சத்தமா, சில பேர் அறந்த கைக்கு சுண்ணாம்பு தராதவங்களா இருக்கிறாங்க. அநேகருக்கு நிழலா இருப்பேன், ஏனென்றால் என்னை ஒருத்தர் கொண்டு வந்தார். திரும்ப சொல்லுகிறேன், அதை நான் செய்யாவிட்டால், நம்பர் டூ என்னது, அதை நான் செய்யாவிட்டால் எனக்கு என்ன பலன்? நல்லா சொல்லுங்க, அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த வசதி, அவர் தந்த மேன்மை, அவர் தந்த உயர்வு, அவர் தந்த செல்வம், எல்லாமே அவரால் வந்தது, எல்லாம் உம்மால் வந்தது. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். 11 வசனத்தில் சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படர விட்டார். என்னை கேளுங்களா, தீர்க்கதரிசனமா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேரும், இங்க இருக்கிற அத்தனை பேரும், ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், பேர பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், இதே இந்திய தேசத்துல, இதே சென்னையில உங்கள் சந்ததிகள் கர்த்தர் பரவ செய்வார். நதி மட்டுமாய் சொல்லுங்க, சமுத்திரம் மட்டுமாய் என் சந்ததி படரும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? உங்க பிள்ளைகள் வெளிநாடுகளிலே வசிப்பார்கள், உங்கள் வெளிநாடுகள் ஊழியம் செய்வார்கள், உங்கள் சந்ததி படரும், உங்கள் சந்ததி நதி மட்டுமாய் வளரும். கைதட்டி ஆமீன் சொல்லுங்க. தேவனால் முடியும், ஏனென்றால் என்னை கவனிங்க, என்னை கொண்டு வந்தவர் அவர். 8 வசனம், என்னை கொண்டு சொல்லுங்க, கொண்டு வந்தவர் அவர். சத்தமா, 8 வசனத்து 2 வரை சொல்லுங்க, என்னை கொண்டு வந்தவர் அவர். இருக்குதா? என்னை கொண்டு வந்தவர் அவர், என்னை நாட்டினவர் அவர், இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினவர் அவர் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இல்லாவிட்டா என்னைக்கோ நீங்களும் நானும் மரித்து மண்ணோடு போயிருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் மரித்து மண்ணோடு போக வேண்டிய உங்களையும் என்னையும் படரச் செய்தார். இதுவரை நதி மட்டும், இதுவரை சமுத்திரம் மட்டும். எவ்வளவு நான் பெற்றுக்கொண்டேனோ, சத்தமா சொல்லுங்க, அவ்வளவும் நான் தேவனு கடனாளி. தமிழ் புரியுதா? சண்முகம், the more I got, சொல்லுங்க, இல்லை நான் சொல்ல, the more I receive,
சரி தமிழில் சொல்லுங்கள், கை நீட்டி. எவ்வளவு பெற்றுக்கொண்டேனோ அவரிடத்திலிருந்து அவ்வளவு நான் தேவனுக்கு கடனாளியாக இருக்கிறேன். The more he invests, the more he expects. ஆங்கிலம் புரிய நினைக்கிறேன். எந்த அளவுக்கு எனக்குள்ளே முதலீடு செய்தாரோ அந்த அளவுக்கு அவர் பலனை எதிர்பார்க்கிற கர்த்தர். நம்மளுக்கு புரியுதா? இல்லை சொல்லுங்க, எனக்குள்ள வைத்திருக்கிற முதலீடுகள், வரங்கள், வல்லமை, கிருபை, வார்த்தை, வசனம், பாடல், ஜபம், உயர்வு, செல்வம், செழிப்பு, திறமை, இல்லை சொல்லுங்க, அதில் போட்டிங்களா? நான் அதில் போட்டு நினைக்கிறேன். த மோர் இன்வெஸ்ட், ஸோ எவ்வளவு உங்கள் நெஞ்சில் கவிச்சு, த மோர் இன்வெஸ்ட் இன் மீ, எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறாரோ எக்ஸ்பெக்ட் மோர். சில கை நீட்டி வாங்கிட்டேன், எனது ரட்சிப்பு கை நீட்டி வாங்கிட்டேன், அபிஷேகம் கை நீட்டி வாங்கிட்டேன், ஜப ஆவி கை நீட்டி வாங்கிட்டேன், பாடும் கிருபை கடனாளி வந்ததே பெரிய அபூர்வம். எல்லாம் நல்ல காரணம் சொல்லுங்க. தேவன் சத்தமா, ரொம்ப பைபிள் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப எதிர்பார்க்கிறார். தமிழே புரிய மாட்டாங்க. காலையும் மாலையும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் புரியவே இல்லை. பையனுக்கு புரிஞ்சிச்சு. சொல்லுங்க இகி மோர், சொல்லுங்க மோர், சொல்லுங்க மோர், இங்கிலீஷ் மோர், சொல்லுங்க மோர், எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க மோர். அப்போ எதிர்பார்க்கறது எனக்கு, எதிர்பார்க்கறது தமிழ் புரியுதா? எவ்வளோ கொடுத்துருக்கிறாரோ பிரேம், நல்ல கிருபை கொடுத்துருக்கிறார். அவர் எதிர்பார்க்கறதும் கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சமாக எதிர்பார்ப்பார், அதிகமாக கொடுத்தா. நான் நேற்று படித்தேன், உன் சம்பளம் உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த அல்ல, அவரை உன் வாழ்க்கையில் உயர்த்த. உன் சம்பளம், உன் சம்பளத்தின் உயர்வு உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த அல்ல, அவரை உயர்த்த. ரொம்ப பேருக்கு புரியல, சம்பளம் உயர்ந்த உடனே அவங்க ஆளே அட்ரஸ் கிளம்ப போயிடுறாங்க. பசங்க எவ்வளவோ சொல்கிறேன், இந்த பசங்களுக்கெல்லாம் அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெரியல எனக்கு. அவனை பற்றி என்ன சொல்லுவேன் கல்யாணத்தில்? தமிழ் புரியலையா? வந்து உட்கார்ந்துருப்பான், அவனை பற்றி என்ன சொல்லுவேன்? என்ன பிரபாகர், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஆவிக்குரிய பையன், ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற பையன், அவன் ஒரு பிளமோ அப்படின்னா சொல்லுவேண்ணா? என்ன சொல்ல, அவனை பற்றி என்ன சொல்கிறது? தமிழே புரிய மாட்டேங்குது. ஏதோ வந்தான் கைப்பிடிச்சி கொடுத்து அனுப்ப வேண்டியதான், அவ்வளோதான். அது சந்தோஷமாக செய்வான், துக்கமாக செய்வான் அவனுக்கு தான் தெரியும். இந்த அம்மா சிரிக்கிறாங்க, ரைட். ஸோ த மோர் இன்வெஸ்ட், சொல்லுங்கள், நிறைய கொடுத்துருக்கிறார். சத்தமாக திறமைகளை கொடுத்துருக்கிறார், வரங்களை கொடுத்துருக்கிறார், வல்லமை கொடுத்துருக்கிறார், புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிற புரிந்து கொள்ளும் நல்ல தொழில் கொடுத்துருக்கிறார் அந்த தேவன். நான் எதிர்பார்க்குறார். ஆமீன் சொல்லுங்கள். திரும்ப போடுங்க. ஒன்று, அவருக்காக கனி கொடுக்கணும், இல்லைன்னா எங்கே போயிடணும்? ஒன்று, பேரிங் ஃப்ரூட்ஸ், அவருக்காக வாழணும், இல்லைன்னா எங்கே போயிடணும்? வேகமாக சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 15 அதிகாரம், இது கடந்த 2 நாளாக பேசிட்டுருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், எசேக்கியேல் 15:2. மனுப்புத்திரனே, எல்லாம் சேர்ந்து படிக்கலாம், மனுப்புத்திரனே, சத்தமா, காட்டில் இருக்கிற செடிகள், எல்லாம் சொல்லுங்க, காட்டில் இருக்கிற செடி, அப்புறம் மற்ற எல்லா செடிகள், அடுத்து திராட்சை செடி. இந்த பூமியில் 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒன்று காட்டு மரம், எல்லாரும் அதை யாரும் வளர்ப்பதில்லை, யாரும் பாதுகாப்பதில்லை, யார் நீரூற்றுவதில்லை, அதற்கு எந்த விதமான பராமரிப்பும் இல்லை, தானாக வளருது. உயரம் அதிகம், அவருடைய சுற்றளவு அதிகம். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமேசான் போயிருந்தேன், அமேசான் காடுகள். அந்த அமேசான் காடுகளுக்குள்ளே ஒரு மரத்தினுடைய சுற்றளவு 1 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு மரத்த சுற்றளவு 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த மரம் போகுது, அந்த அதனுடைய வேர்கள்லாம் போகுது, அந்த கிளைகள் கூட போகுது. 1 கிலோமீட்டர் போகுது. 3500, த லார்ஜஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட், உலகத்திலேயே நீளமான ஒரு நதி, 3500 கிலோமீட்டர் போகுது. ஒவ்வொரு மரங்கள் அந்த நதிக்குள்ளே ஏராளமான மரங்கள் வளர்கிறது. ஒரு மரம் 1 கிலோமீட்டர் சுற்றுலகு போகுது, பராமரிப்பு கிடையாது. அது யாருக்கு, அது யாரையும் அதுக்கு காப்பாற்றுறதில்லை, அது உரம் போடுறதில்லை, வளருது. அது ஒரு கூட்டம். அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கிறது, எசேக்கியேல் 15:2, மற்ற எல்லா செடிகள், என்னங்க
கவனிக்கிறீங்களா? வண்ண வண்ண பூக்கள், வாசனை தரும் திரவியங்கள் நிறைய இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அடுத்து சொல்கிறாரு, இன்னொன்று இருக்குது, திராட்சை செடி. ஆனால் மற்ற ரெண்டை விட இது மேன்மையானது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி. என்னங்க மற்ற முதல் எப்படி எப்படி அவங்கள பார்க்க நமக்கே பொறாமையா இருக்குது. என்ன உருவம், ஜைஜான்டிக் ஃபிகர், மசில்ஸ், சிக் பேக். நீங்க பக்கத்தை குறைச்சி அப்படி பக்கத்து வச்சு அப்படி இருக்கும். ஆனால் அவன் மேன்மை அல்ல, நீதான் மேன்மை. தமிழ் புரியுதா? இன்னொன்று, மற்ற எல்லா செடிகள் புரியுங்களா, மலர் கண்காட்சி, கொடைக்கானல், ஊட்டி, மற்ற எல்லா செடியும் இருக்குது, அதை பார்க்க ஆயிரம் பேர் போகிறான். ஆனால் கர்த்தர் அந்த ரெண்டே பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்திருக்கிறார். சொல்லுங்க, நான் தான் மேன்மை. முதல்ல யாரு? காட்டு செடி. ரெண்டாவது மற்ற எல்லா செடிகள். என்னங்க மற்ற எல்லா? ஆல் வெரைட்டிஸ், ஆல் வெரைட்டிஸ். என்ன பாருங்க, தேவனுடைய பார்வை அவர்கள் மேல் இல்லை, தேவனுடைய பார்வை உங்கள் மேல தான். யார் மேன்மையாக சொல்கிறாரு? ஆனால் நம்ம யாரை பார்க்குறோம், நம்ம யாரை பார்க்குறோம்? கலர் கலராக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சாமியாக இருக்குது, வெள்ளையாவனு கேட்குறான் எவனை பார்த்தாலும், அடப்பாவிகளா. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அதில் நீ தான் எனக்கு மேன்மை. என்னங்க சொல்லுங்க, யார் மேன்மை சொல்லுங்க? காட்டு மரங்கள் சொல்லுங்க, மேன்மை இல்லை சொல்லுங்க, காட்டு மரங்கள் மேன்மை இல்லை. அதெல்லாம் செய்யலாம், ஜன்னல் செய்யலாம், வாசகால் செய்யலாம், புரியுங்களா, வீடு செய்யலாம், எல்லாத்துக்கும் பயன்படும், ஆனால் மேன்மை இல்லை. ரெண்டாவது ஒன்று இருக்குது, அழகு, சௌந்தரியம், அதனுடைய கவர்ச்சி, அதனுடைய தோற்றம், இட் அட்ராக்ட்ஸ் த பீப்புள். ஜனங்களை கிட்ட அப்படியே அவர் கவர்ச்சிக்குது, புரியுங்களா? அதாவது மல்லிகைப்பூ போட்டு வச்சிருந்து போனால் என்ன ஆகுது, அந்த வீடே கும்மு கும்முன்னு அடிக்குது, கிலோ 4000 சொல்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அதுவும் மேன்மை அல்ல, நீ தான் எனக்கு மேன்மை. ஆமேன். அவர் சொல்கிறாரு, உன்னை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாம் வசனம், அதில் யாதொரு சின்ன குச்சி கூட செய்ய முடியாதான். ஹலோ, அதில் யாதொரு குச்சியாக இருக்கிறவங்களாம் பாருங்கள், குச்சியாக இருக்கிறவங்கெல்லாம் யாதொரு வசனம் பார்க்கணும், யாதொரு கட்டை கூட எடுக்கப்படும், அதில் ஒரு தீக்குச்சி கூட பண்ண முடியும். யூ கேனாட் மேக் ஈவன் எ ஸ்மால் என்ன சொல்றது மேட்ச் பாக்ஸ். என்ன போட்டது மோகன், என்னங்க? யூ கேனாட் மேக் எ ஸ்டிக். யூ கேன் இது, அது அதாவது அது தமிழில் கூட போட்டுருக்குது, சொல்ல யாது என்ன பாருங்க, ஒரு சின்ன குச்சி கூட தயார் பண்ண முடியாது. என்னங்க சின்ன குச்சி கூட? ரெண்டாவது என்ன பாருங்க எல்லாரும், அது எந்த ஒரு பாரத்தையும் சுமக்காது. என்னங்க அதை போடுங்க, மை ஆரிஜின், அது எந்த ஒரு பாரத்தை சுமக்காது. மூன்றாவது, எந்த வேலைக்கும் பயன்படாது. நாலாம் வசனத்தில், எந்த வேலைக்கும், எந்த வேலைக்கும், நாலாம் வசனம், எந்த வேலைக்கும். ஐந்தாம் வசனம், ஒரு வேலைக்கும் உதவாது. என்னங்க நான் சொல்ல, என் பிள்ளை ஒரு வேலைக்கு கூட உதவ மாட்டான், மாடு மாதிரி இருக்கிறான். இதை பார்த்தியா, சில புருஷனையும் சொல்கிறாங்க, ஒருத்தர் ஒரு வேலைக்கு உதவ மாட்டான்றாங்க. அந்த ஆள் என்ன பார்க்குறீங்க, மை ஆரிஜின் இல்லையா, நான் எழுதி கொடுத்துருக்குறேன். சொல்லுங்க, ஒரு வேலைக்கு உதவாது. என்னங்க ஒரு வேலைக்கும்? இன்னைக்கு நம்பர் ஒன் என்ன செய்ய முடியும், நம்மளை வச்சு அந்த திராட்சை செடியை வச்சு ஒரு குச்சி கூட செய்ய முடியாது. ரெண்டாவது, ஒரு சின்ன ஒரு தட்டுப்பட்டு சாமானை வைக்க முடியாது. மூன்றாவது, அது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் பஸ்ட் ஆகிடும். தமிழ் புரியல, உங்களில் சிலரை போல, உங்களில் சிலரை போல சீக்கிரம் இருக்குதுங்களா? என்னங்க இல்லையா, அது சீக்கிரத்தில். என்னங்க அது? இரண்டு முனைகளும் அக்கினியில, அது நடுத்துண்டு கூட. என்ன பாருங்க, என்ன பாருங்க எல்லாரும், இட் கேனாட் ஸ்டாண்ட் ஃபார் அ லாங் டைம். இது ஒரு மனுஷன் நிற்கிறது என்ன காரணம், என்னங்க இந்த முதுகு தண்டு, அது அதுக்கு அது கூட கிடையாதான், சீக்கிரத்தில் அப்படி பெண்ட் ஆகிடுமா. என்ன பாருங்க, இப்படிப்பட்ட எண்ணெய், ஹலோ, இப்படிப்பட்ட எண்ணெய், எண்ணெய் கொண்டு ஜாதிகளை கத்தர் உருவாக்குகிறார். ஒரு சின்ன குச்சி உருவாக்க முடியாது. உன்னுடைய பாட்டுனால அநேகரின் ஆதாயம் பண்ணலாம், புரியுங்களா, வேலை செய்கிறார, இதனால் அநேகர் ஆதாயம் பண்ணலாம், அவர் ஏசி போடுறார, அநேகர் தூங்க வைக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, என் ஆரம்பத்தை நினைவு கூறுவேன். என் ஆரம்பம் என்ன? ஒரு குச்சி கூட
சொல்லுங்க, உபயோகம் இல்லாதவன் என்ன பாருங்க, நிராகரிக்கப்பட்ட எண்ணெய் கர்த்த நித்தியத்திற்காக பயன்படுத்துகிறார். நிராகரிக்கப்பட்ட எண்ணெய் கர்த்த நித்தியத்துக்காக பயன்படுத்துகிறார். அதாவது அப்புறம் போடுங்க, சொல்லுங்க, நாரம்பம் சொல்லுங்க, இது கூட லாய்க்கு இல்லை. என்ன பானு, ஒரு சின்ன குச்சி கூட. ஆமீன். என்ன மேலே என்ன தூக்கி வச்சால் என்ன ஆகிடும் கீழே உடஞ்சிரும். ஒரு வேலைக்கும் என்ன போட்டது பிரபு, என்னங்க எவ்வளோ வேலைக்கு பயன்படுறீங்களே நீங்களே. அவர்கிட்ட ஒரு சொன்னால் எல்லாமே ஷூ கூட ரெடி பண்ணுறாரு அவர், ஏ டு இசட். நல்ல கரம் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி. அது என்ன பாட்டு, உதவாத எண்ணையும் உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாத என் பொழுதும் இனிக்காதே. உதவாத எண்ணில், புரியுதா உங்களுக்கு, நான் யார், ஒரு குச்சி கூட செய்ய முடியாது, எதையும் என்னால தாங்க முடியாது, எந்த வேலையும் உதவாதவன். ஆனா இன்னைக்கு நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா, சொல்ல முடியுமா, என்னை கொண்டு இவர் உருவாக்கினார். எங்க நீங்க பாடுறீங்களே, நீங்க வாசிக்கிறீங்களே, அது ஒரு ஊழியம். என்னடி பாருங்க, மேல ஒருத்தர் போடுறாரு ஆளை காணும், அது ஒரு ஊழியம். புரியுதா உங்களுக்கு, இந்த ஒளிபெருக்கி போடுறாரு ஒருத்தர், அது ஒரு ஊழியம். சொல்லுங்க, உதவாத எண்ணெய் உபயோகப்படுத்துகிறீரே. எல்லா காரங்களும் சொல்லுங்க, என் ஆரம்பம் சத்தமா எங்க இருந்தே, 80 சங்கீதம் எகிப்தில எப்படி இருந்தேன், ஒரு குச்சிக்கு கூட, ஒரு குச்சி கூட என்ன, ஒரு சின்ன பாரத்தை யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை பாரங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர், எத்தனை சுமைகள், எத்தனை தாங்க முடியாத பிரச்சனை, ஆனால் தாங்க கர்த்தர் பலன் கொடுத்துருக்கிறார். அது வந்து அவர் வைத்திருக்கிற முதலீடு. என்னங்க, காட் ஹஸ் கிவன் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் மீ. யோசித்து பாருங்க, ரொம்ப எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு சின்ன கஷ்டமாக விட தாங்க முடியாது, ஆனால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தேவன் தாங்க கிருபை கொடுத்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு, சண்டை போட்டாலே கீழே தூரம் ஓடிடுவேன், அங்கே சைக்கிள் வருதுன்னா இங்கே ஓர நிற்பேன், புரிய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு, வண்டி கற்றுக்கிறேன் கொஞ்சம் நாள், டூ வீலர், அங்கே வண்டி வந்தனா இங்கே நின்றுடுவேன். TS 50 TMO 68 50 வண்டி நம்பரு, புரியவே இல்லைல்ல, ரைட். அவ்வளோ தைரியசாலி, ஆனால் கர்த்தர் உதவாத நம்மையும் கூட இன்னைக்கு கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா, சொல்லுங்க தேவனுடைய, சொல்லுங்க என் ஆரம்பம் சத்தமா. நான் யாரு குச்சியை விட மோசம். என்னங்க ரெண்டாவது, என்னது, எதையும், ஆனால் இன்னைக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கத்த கொடுத்துருக்கிறாரு. என்ன புரியல, என்ன வந்தாலும், எது வந்தாலும், 1000 என்னதான் சொன்னாலும் எனக்கு அப்படியா தோத்திரம் சொல்ல மாட்டீங்களா. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து முன் செல்லுவேன். என்னங்க, தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர். ஆமேன். சொல்லுங்க, என் ஆரம்பம் எதற்கும் உதவாதவன். தமிழ் 15:4 எசேக்கியேல் 15:4 அது கடைசி வார்த்தை. எந்த வேலைக்கும் ஆமேன். எனக்கு தெரியும், உண்மையை சொல்லட்டுமா, உண்மையை சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு வேலைக்கு பயன்படுறவங்க தான். அப்படின் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு வேலைக்கு இங்கே இருக்க அத்தனை பேருமே 1, 2, 3, 4, 5 ஐயா நான் உங்களுக்கு பயன்படுவீன்னு சொல்கிறேன், ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே ஐயா, உங்களை தான் பின்னால் உட்காந்து அந்த மேஸ்திரி பில்டிங்லாம் கட்டுவார், ஆனால் வேலைக்கு தான் வரமாட்டேன்றார். அதிகமாக ஜெபிக்கிறேன், நல்ல இன்ஜினியர் தரணும், நல்ல ஆட்கள், நல்ல திறமையுள்ள ஆட்கள் தரணும், எப்படி ஆகல, இன்னும் அதை மேன்மையாக செய்யணும், இன்னும் நிறைய ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அதை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. சொல்லுங்க, உதவாத எண்ணையும் தேவன் பயன்படுத்துகிறார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நம்பர் 2 போடுங்க. சொல்லுங்க, இவை எல்லாவற்றையும் காரணம் தேவனுடைய நன்மை. சொல்லுங்க, அப்படி நன்மை எனக்குள்ளே வைக்கலைன்னா என்னென்ன செய்ய முடியாது, நன்மை செய்ய
புரியுது உங்களுக்கு. பயன்படுகிறோம், படர்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், அநேகருக்கு நிழலாய் இருக்கிறோம், அநேகரை வாழ வைத்திருக்கிறோம். காரணம் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அநேகருக்கு வாழ்வு கொடுத்துருக்குறோம். தமிழ் புரியலையா? சில பேர் வாழ்க்கையை கெடுத்துருக்குறாங்க, அது அடுத்த விஷயம். சொல்லுங்க, அநேகருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறேன். என்னங்க ஒத்துட்டு தான் கொடுக்க முடியும்? அந்த வாழ்க்கை சொல்லலை நான். என்னால் அநேகரை வாழ வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ தாய் தகப்பன் பிள்ளைங்க, ஊழியக்காரங்க, எத்தனையோ பேரை யோசித்து பாருங்க. அந்த வசந்தம் பாருங்க, அது என்னால் நிழல் தருகிறார், என்னை கொண்டு படரை செய்கிறார். எல்லா காரணம் சொல்லுங்க, தேவனே என்னால் யாருக்கோ ஒருத்தர் நிழல் தருவீராக. ஆமீன். ஏசி போடாமல் நிழல் தர முடியும். ஏசி போடாமலே இப்போ என்ன தான் சொல்வார், நான் இருக்கிறது ஓடு வீடு, நான் யாருக்கு நிழல் தர்றது இல்லைங்க. அந்த ஓட்டு வீட்டிலே நீங்கள் நிழல் தர முடியும். தேவனை சந்தித்தது ஒரு ஓட்டு வீட்டில் தான், பீட்டர் சாலையில் புதுக்கல்லூர் எதிர்க்க இருக்கிற ஒரு ஓட்டு வீட்டில் தான் தேவனை சந்தித்தார். அந்த சந்திப்பில் முதல் சந்திப்பு அதுதான். ஆண்டவருக்கு ஓடு வீடெல்லாம் தேவையில்லை, அந்த ஓட்டு வீட்டில் தான் இயேசுவே அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். தமிழ் புரியுதா? அந்த ஓடு வீடு திமிர்வாதக்காரனுக்கு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. என்ன புரியுதா? அவன் எங்கெங்கேயோ போயிருப்பான், ஆனால் அந்த ஓட்டு வீட்டில் தான் தேவனை தொட்டார். அவன் சொல்லுங்க, எங்கள் ஓட்டு வீட்டில் கூட சொல்லுங்க, ஓடு வீடு ஒரு ஃபைவ் ஸ்டாராக மாற முடியும். சொல்லுங்க, சொல்லுங்க, இவை எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்லுங்க எல்லாரும். மூணாவது குறிப்பு சொல்லுங்க, இவைகளுக்கு தேவனுக்கு மகிமையாய் வாழ்வேன். சொல்லுங்க, தேவனுக்கு ஏதாவது இந்த சொல்லுங்க, இந்த வளர்ச்சி, இந்த வாழ்வு, இந்த உயரம், இந்த ஆழம், இந்த முன்னேற்றம் எல்லாம் அவரால் தான். சொல்லுங்க, படர்ந்தேன், அப்புறம் வளர்ந்தேன், மூடினேன், நிழல் தந்தேன். ஹலோ, அவங்க மறந்துடுவாங்க அவங்க, அதான் உலகம் இன்னைக்கு. தமிழ் புரியுதா? உங்கள் நிழல் நிறைய பேர் வளருவாங்க. எங்கிட்ட எவ்வளோ பேர் வளர்ந்தாங்க, இங்கே எத்தனையோ பசங்க வளர்ந்தானுங்க இங்கே. அவங்க மறந்துருக்கலாம், ஆனால் என் கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். நீ தான் வாசித்தேன், அதாவது நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே என் கிரியைகள் முந்திக் கொள்ளுமா. என்னங்க? அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் எனக்கு முன் செல்லுகிறது. என்னங்க? அவன் நான் அளிக்கும் பலன் முன் செல்லுகிறது. எங்க வெளிப்படுத்தலையா? நான் அளிக்கும் பலன் முன் செல்லுகிறது. இல்லை இல்லை, முன் செல்லுகிறது, அதாவது இட் வில் ஓவர் டேக் மீ. அவருடைய பிரதிபலன் அவருக்கு முன்பாக செல்லுகிறது இல்லையா? அது இல்லை, இல்லை இல்லை, முந்தி செல்லுகிறது. நான் எடுத்துக் கொடுக்குறேன் அப்புறம். அதாவது அவருடைய பிரதிபலன் ஏசாயா நினைக்கிறேன், ஏசாயா முந்தி செல்லுகிறது. இங்கே இருக்கு, அதுக்கு இப்போ லேட் ஆகிடும். ரைட், அவர் அளிக்கும் பிரதிபலன் முந்தி செல்லுகிறது. 20:40 ஏசாயா 40:10 கடைசி நாலாவது வரி, அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு. நான் சொல்ற புரியுதுங்களா? என்ன பாருங்க எல்லாரும், நாம் பரலோகம் போய் சேர்த்துக்கு முன்னாலே அது போய் சேர்ந்துருதான். இன் இங்கிலீஷ், இட் ஓவர் டேக்ஸ் மீ அப்படின்னு போடுறது. அப்புறம் அக்கம்பனியா? ரைட், என்ன பாக்குறீங்களா, என்ன பாக்குறீங்களா? வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது நான் இமிகிரேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது, நான் வரத்துக்கு முன்னாலே பேக்கேஜ் அங்கே நிற்குது. நான் வரது முன்னாலேயே, நான் ஏர்போர்ட்ல இருந்து ஃப்ளைட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே என் பேக் அந்த இதில் நிற்குது, வெளியே நிற்குது. தமிழ் புரியலையோ? அதை விட நான் செய்கிற கிரியை, நான் கண்ணை மூடி பரலோகத்துக்கு போகிறது முன்னாலேயே என் கிரியை அங்கே போய் நிற்கும். அது சொல்லும், கமான் ஸ்டீவன் சொல்ல மாட்டீங்களா? பயமா இருக்குதோ? நான் பின்னால போறேன், என்னுடைய கிரியைகள் சொல்லுங்க, சொல்லுங்க, என் கிரியைகள் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கிரியைகள். 10 வசனம், அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு. என்ன பாருங்க, நீ செய்கிற உதவி, நீ ஒருத்தர் சோறு போடுறீங்களே, ஒருத்தர் உதவி செய்றீங்களே, அது உங்கள் மரணத்துக்கு முந்தி போயிடும். ஆமென் சொல்லுங்க. கடைசியாக எல்லாரும் எழுந்திருப்போம். சொல்லுங்க, மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை.